வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடித்த பிரெட் சாண்ட்விச் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்க கேட்கும்போது நம்ம கடைகளில் தான் வாங்கி கொடுப்போம், அந்த மாதிரி வாங்கி கொடுக்காமல் வீட்டிலேயே கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக மேலே நல்லா கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். செய்யுது ரொம்பவே சுலபமாக இருக்கும், வீட்டிலேயே பண்ணிடலாம். வாங்க பந்து சுவையான பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிரெட் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை சேர்த்துருக்கேன். அதே அளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அது கூடவே காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப காரமாயிடும். அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி, ரெண்டு பல் பூண்டு, புளிப்பு சுவைக்காக ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், இது ஒரு சின்ன சைஸ் லெமனில் ஒரு ஜூஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் சர்க்கரை. இந்த க்ரீன் சட்னியில் பார்த்தீங்கன்னா காரம் புளிப்பு உப்பு எல்லாமே இருக்கும், அதுக்காக தான் அந்த சர்க்கரை. இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி அரைச்சிக்கணும். இப்போ பாதி அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன், பார்த்தீங்கன்னா பாதி அளவு தான் மைய வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே 20-25 வேர்க்கடலை இருக்கும், பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். இந்த வேர்க்கடலை சேர்த்து அரைக்கும்போது தண்ணியெல்லாம் விட்டு வராது, நம்ம பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலையுமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், தண்ணி தனியாக தெரியாமல் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு பிரெட் மேலே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா பிரெட் சத சதனாயிட்டு நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது. இப்போ உள்ளே வைக்க வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோஸ் பொடியை கட் பண்ணியிருக்கேன். அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கொடைமிளகாய், முக்கால் கப் அளவுக்கு தக்காளி, ஒரு கப் அளவுக்கு வெங்காயம். இது கூட நீங்கள் வெள்ளரிக்காய் சேர்க்குற மாதிரியாக இருந்தால் வெள்ளரிக்காய் கூட சேர்க்கலாம். சாண்ட்விச்சுக்கு வெள்ளரிக்காய் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும், நான் சேர்க்கலை. இது கூட காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள். அது கூடவே நம்ம அந்த பர்கருக்கெலாம் சேர்க்குற மயோனிஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் எடுத்துருக்கேன். நீங்கள் பிளெயின் மயோனிஸ் இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாம். இது நல்லா வாசனையும் டேஸ்ட்டுமே இது நல்லாயிருக்கும், அதனால் நான் இது எடுத்துருக்கேன். பெரிய ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் மயோனிஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மயோனிஸ் சேர்க்கும்போது கலந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தியும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப காய்கறிகள் கோட் ஆகாமல் பத்தாமலும் இருக்கக்கூடாது. இப்போ நான் கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். நான் எடுத்திருந்த அந்த காய்கறிக்கு நான் சேர்த்துருந்தேன், அந்த 3 ஸ்பூன் மயோனிஸே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் கலந்துட்டேன், இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். காய்கறிகள் மேலே எல்லாமே அந்த மயோனிஸ் கோட் ஆகிட்டு கரெக்டான அளவில் இருக்குது, நல்லா ஒட்டி பிடிச்சி இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம பிரெட் சாண்ட்விச்சுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். இது நீங்கள் சாண்ட்விச் பிரெட்டில் தான் பண்ணணும் இல்லை, ஸ்வீட் பிரெட் இருந்தாலும் பண்ணிக்கலாம். வீட் பிரெட் இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் போடுறதுக்கு வெண்ணெய் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். அதை கூலிங் இருந்துச்சு, நம்ம பிரெட்டு மேலே போடும்போது உருட்டி உருட்டி நமக்கு போடுறதுக்கு வராது. இந்த மாதிரி கூலிங் இல்லாமல் இருந்தால் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பாருங்கள் நல்லா ஈஸியாக இருக்குது, அப்போ தான் நமக்கு நல்லா வசதியாக இருக்கும். முன்னாடி எடுத்து வச்சுட்டு ரெண்டு பிரெட்லேயுமே நம்ம பிரெட்டோட உள் சைடு இருக்கும் பாருங்கள், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வெண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ வெண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீன் சட்னி இருக்குது பாருங்கள், அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், இந்த அளவுக்கு ஃபுல்லாக ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ ரெண்டு பிரெட்லேயுமே நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த காய்கறி கலவையை வச்சுட்டு ரொம்ப இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி போடும்போது கீழே கொட்டி வந்துடும், இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சீஸும் துருவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த சீஸ் ஸ்லைஸ் கிடைக்குது, அது கூட போட்டு எடுத்துகிட்டு இந்த மேலே இன்னொரு பிரெட்டை வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம பேனில் தான் போட்டு டோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டு தடவி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கல் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட்டை வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுட்டிங்கன்னா கருஞ்சிடும், நமக்கு நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் ஆகி வராது. அதனால் சிம்லேயே வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு நம்ம டோஸ்ட் பண்ணுறதுக்கு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போது மேலே லேசாக கையால் பிடிச்சிக்கோங்க, அப்போ நமக்கு கிழண்டு வராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நல்லா கோல்டன் கலரில் டோஸ்ட் ஆகி இருக்குது பாருங்கள். இப்போ சிம்லேயே வச்சு இன்னொரு சைடுமே நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சைடுமே பார்த்திங்கன்னா நமக்கு பிரெட் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு.
பாருங்க நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வெளியிலே எடுத்துடலாம். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களாம் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவோம். இது கடைகளில் வாங்கி கொடுக்காம நீங்கள் வீட்லேயும் ரொம்ப அருமையாகவே இதை நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள் இவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு நல்லா அருமையான பிரெட் சாண்ட்விச் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.